guys, welcome to Fashion Step. நம்ம ஃபேஷன் ஸ்டெப்பில் இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோ பண்ண போகிறாங்க. அது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் பைட்னிங் ஃபேஷியலுங்க. வழக்கமாக வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும், ஸ்கின் வந்து நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து இதுவாகும். அதனால தான் நம்ம வந்து ஃபேஷியல் வந்து பண்ணுறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். அந்த ட்ரிக்ஸ் வச்சு தான் நான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா காஃபி பவுடர் தாங்க. காஃபி பவுடர் வச்சு இன்னைக்கு ஸ்கின் பைட்னிங் ஃபேஷியல் வந்து நான் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு ஸ்கின் பிரைட்டனிங் ஃபேஷியல் தான் இன்றைக்கி நம்ம போன போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காஃபி தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது காய்ச்சாத பால், இது வந்து ஒன் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தாங்க. இந்த கிளென்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. காஃபி தூள் அண்ட் ரா மில்க்கு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பும் அதே தான். இங்கே பாருங்கள், நல்லா வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சுகரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து அணி விடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் காஃபி தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போடுறேன். இப்போது இது வந்து நம்ம ஸ்க்ரப்பிங்கு. இதுதான் வந்து நம்ம ஸ்க்ரப்பிங்கு செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து கிளென்ஸு. இப்போ கிளென்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த கிளென்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கிளென்சர் தொடச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்க்ரப்பிங். நைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரப்பை தொடச்சு எடுத்துடலாம். அது பாருங்க, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவை எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம காஃபி பவுடர் போட்டிருக்கேன். நல்லா சூப்பரான மசாஜிங் க்ரீம் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு.
தொடச்சு எடுத்துட்டேன். இப்போவே பாருங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மசாஜிங் க்ரீம். ஸோ மசாஜ் க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ எல்லா பக்கமும் மசாஜிங் க்ரீம் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். ஸோ இப்போ மசாஜ் வந்து நல்லா பண்ணிட்டேன். இப்போ இதை தொடச்சு விட்டலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு. அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கிராம் அதாவது கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். அண்ட் தென் இந்த தயிரையே இந்த ரெண்டு ஸ்பூன் தயிரையும் இதில் விட்டுடலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல் வந்து கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஸ்கின் வந்து வேறு லெவலில் பிரைட்டன் ஆகும். காஃபி பவுடரில் ஸ்கின் பிரைட்டனிங் ஆகுது. நிறைய பேர் ஃபேஷியல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெத்தடில் தான் இதுவும் நல்லாவே உங்களுக்கு ஸ்கின் பிரைட்டனிங் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. அந்த இப்போ எல்லாத்தையும் ஃபேஸில் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக்கு. ஸோ இப்போ இந்த பேக்கை நம்ம ஃபேஸில் போடணும். ஸோ இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பேக் போட்டோம். ஒரு 10 minutes வந்து எப்பவும் போல ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ தண்ணி போட்டு நல்லா வந்து தொடச்சிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கின் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த இடம் எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங்காக இருக்குது. இது 100% பிரைட்னிங் ஃபேஷியலுங்க. எல்லா ஸ்டெப்புமே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரியே செய்யுங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நானும் செஞ்சேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகும், ஷைனிங் ஆகும். ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மாறாகும். இருக்கிற ஸ்கின் கலரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஒரு குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டு விடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு